இந்த ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. இது என்ன செய்கிறோன்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்லேருந்து தான் சம்மு செய்வோம், வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமாக. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இது எந்த இடத்துல உட்கார்னா ஒன்றாம் இடம், இது பத்தாவது இடம், இது நூறாவது இடம் இல்லையா. இடம் மதிப்பு பிரகாரம் இருக்குது இந்த கணக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஒன்றாம் இடக்கும் ஒரு ஃபேமிலியாக எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பமாக எடுத்துக்கங்க, சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பத்தாம் இடத்தையும் ஒரு குடும்பமாக எடுத்துக்கோங்க. இந்த நூறாவது இடத்துல இருக்கிற மதிப்பு வந்து ஒரு குடும்பமாக எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை மூணு பேர் இருக்காங்க. இப்போ மூணு பாய்ஸ் கூப்பிட்டு அவனுங்களை கேளுங்க. ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், மேலே இருக்கிறதுலாம் அம்மாவிடம் உள்ள பணமாக நினைத்து கொள்ள வேண்டும், கீழே இருக்கிறது நீங்கள் போய் அம்மா கிட்ட கேட்கும் பணமாக நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்போமா, ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அம்மாவிடம் எவ்வளோ பணம் இருக்கிறது, 8 ரூபாய். நீ எவ்வளோ கடன் கேட்க போகிறாய், 4 ரூபாய். அப்போ அம்மாவால் கொடுக்க முடியுமா முடியாதா? அம்மாவால் கொடுக்க முடியும். அம்மா எவ்வளோ வச்சுருக்கு, 8 ரூபாய். நீ 4 ரூபாய் கேட்குற, அம்மாவால் கொடுக்க முடியும். அப்போ அம்மா 4 ரூபாய் கொடுத்துட்டா மீதி எவ்வளவு என்பதுதான் நம்ம ஆன்சர். அப்போ இது எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே 1 டிஜிட் 2 டிஜிட் நம்பரில் போட்டிருக்கேன், அது என்ன பாருங்கள் இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ எப்படி கழிக்கணும்னு சொன்னால், நம்ம 8 விரல் விட்டு 4 விரல் கட் பண்ணுவாங்க. அதை விட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே 4க்கு அடுத்த நம்பர்லேருந்து நீங்கள் வந்து 8 போய் ரீச் ஆகணும். 8 வந்து மனசில் வச்சுக்கிங்க, 8 மனசில் வச்சுக்கின்னு 4க்கு அடுத்த நம்பர்லேருந்து கையை விடுங்க. அந்த விரல் விடுறோம் இல்லையா, அதுதான் நம்முடைய ஆன்சர். அடுத்த பையன்கிட்ட கேட்குறோம், அம்மாவிடம் உள்ள பணம் எவ்வளவுன்னு. எவ்வளவு அம்மாவிடம் உள்ள பணம், 5 ரூபாய். நீ எவ்வளோ போய் கேட்க போகிற, அவன் எவ்வளோ கேட்க போகிறான்னா 5 ரூபாய் கேட்குறான். அவங்க அம்மா எவ்வளோ வச்சுருக்க, 5 ரூபாய். இவன் போயிட்டு, அம்மா என்ன பெண் வாங்கினேன், எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அம்மா 5 ரூபாய் கொடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இருக்காது அம்மா கிட்ட, நத்திங், ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா 0. அப்போது 0 ஆன்சர். 5 x 5 போனால் 0. அடுத்த பாய்ஸு, அவனை கேட்குறோம், உன் அம்மாவிடம் உள்ள பணம் எவ்வளவுன்னு. என் அம்மாவிடம் உள்ள பணம், 7 ரூபாய். அப்படி நீ எவ்வளோ போய் அம்மா கிட்டே கேட்ப, அம்மா கிட்டே 3 ரூபாய் கேட்குறான். அம்மா அம்மா எனக்கு ஒரு 3 ரூபாய் கொடுங்கம்மா அப்படின்றான். அம்மாவால் கொடுக்க முடியுமா முடியாதானா, முடியும், ஏன்னா அதிகமாக வச்சுருக்கு. அப்போ 7 ரூபாயில் அம்மா 3 ரூபாய் கொடுத்துட்டா மீதி என்ன என்பது தான் ஆன்சர். அப்போது நாம் என்ன செய்யணும், 7 மனசில் வச்சுக்கிங்க, 3 அடுத்த நம்பர்லேருந்து கையை விடுங்க. 3 அடுத்தது 4 5 6 7. அப்போ எத்தனை விரல், 4 விரல். அப்போ 4 தான் ஆன்சர். செகண்ட் சம் வரும், மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4, கீழே 8. இப்போ நீங்கள் அந்த பையனை, ஒரு பையனை கூப்பிட்டே கேட்கலாம், அம்மாவிடம் உள்ள பணம் எவ்வளவு, 4 ரூபாய். நீ எவ்வளோ போய் அம்மாவிடம் கேட்கிறாய், 8 ரூபாய். அப்போ அம்மாவால் கொடுக்க முடியுமா முடியாதா, கண்டிப்பாக முடியாது, ஏன்னா அம்மா 4 ரூபாய் தான் வச்சுருக்கு, நான் போய் 8 ரூபாய் கேட்குறேன், எங்கள் அம்மாவால் கொடுக்க முடியாது. உடனே அவங்க அம்மா என்ன செய்யுது, பக்கத்து வீட்டுக்கு போகுது. பக்கத்து வீட்டில் போனால் அவங்க 5 ரூபாய் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க 1 ரூபாய், ஏங்க எனக்கு 1 ரூபாய் கொடுங்க, என் பிள்ளை வந்து 8 ரூபாய் கேட்டான் அப்படின்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 1 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 1 ரூபாய் கொடுக்கும் பொழுது இவங்க 1 ரூபாய் கொடுத்துட்டா மீதி எவ்வளோன்னா, 5 x 1 போனால் 4 ரூபாய். இந்த 1 ரூபாய் பக்கத்தில் எழுதிக்கிங்க, இந்த பக்கத்தில். அப்போ என்ன விடும், 14 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ அம்மாவிடம் உள்ள பழம் 14 ரூபாய். அப்போ இவனுக்கு 8 ரூபாய் அம்மா கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்க முடியும், ஏன்னா அம்மா அதிகமாக வச்சுருக்கு. இப்போ மீதி எவ்வளோ என்பது, அம்மாவிடம் மீதி எவ்வளோ இருக்குன்னு நம்ம கணக்கு எழுத போகிறோம். அப்போது 8க்கு அடுத்த நம்பர் யாரை மைண்டில் வச்சுன்னா, 14 மனசில் வச்சுக்கோங்க, 8க்கு அடுத்த நம்பர் கையை விடுங்க. 8 9 10 11 12 13 14. அப்போ எத்தனை விரல் வந்திருக்குன்னா, 6 விரல். ஸோ அப்போது 6 தான் ஆன்சர். அம்மா கிட்ட எவ்வளோ இருக்கணும், மீதி 6 ரூபாய் இருக்கும். இப்போ இந்த அம்மா கிட்ட வரும், இந்த அம்மா கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 4 ரூபாய் இருக்குது, ஏன்னா 1 ரூபாய் கொடுத்துட்டாங்க, மீதி 4 ரூபாய். அவங்க மகன் போய், அம்மா அம்மா எனக்கு 9 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த அம்மாவால் கொடுக்க முடியுமானா, முடியாது, ஏன்னா அந்த அம்மா 4 ரூபாய் தான் வச்சுருக்கு. அவங்க மகன் வந்து 9 ரூபாய் கேட்குறான், அம்மாவால் கொடுக்க முடியாது. உடனே இந்த அம்மா பக்கத்து வீட்டு போடுது, ஐயா ஐயா எனக்கு 1 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குது. உடனே அவங்க, அவர் என்ன பண்ணுறாரு, 1 ரூபாய் கொடுக்குறாரு. 1 ரூபாய் கொடுக்கும்போது 14 ஆகிடும். இவர் 1 ரூபாய் கொடுத்துட்ட மீதி எவ்வளோனா 6 ரூபாய் அவர்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், யாரை மைண்டில் வச்சுன்னு, இப்போ அம்மா கிட்ட உள்ள பணம் 14 ரூபாயை மனசில் வச்சுக்கிங்க, 9க்கு அடுத்த நம்பர்லேருந்து நீங்கள் கையை விடுங்க. பாருங்களேன், 10 11 12 13 14. அப்போ எத்தனை விரல் வந்திருக்குன்னா, 5 விரல். அப்போ 5 தான் அம்மா கிட்ட மீதி எவ்வளோ இருக்குன்னா, 5 ரூபாய். அப்போ இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா, 6 ரூபாய் இருக்குது.
உடனே அவன் ஓடுறான். அப்பா அப்பா எனக்கு ஒரு 4 ரூபாய் வேணும்பா அப்படின்னு கேட்குறான். அந்த அப்பாவால் கொடுக்க முடியுமா முடியாதானா? முடியும். ஏன்னா அந்த அப்பா 6 ரூபாய் வச்சுருக்கு, மகன் 4 ரூபாய் கேட்குறான், கொடுக்க முடியும். அப்போ கொடுத்தா மீதி எவ்வளோனா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 6 மைண்டில் வச்சுக்கிங்க, மனசில் வச்சுக்கணும். 4க்கு அடுத்த நம்பரை விடுங்க. 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5, 6. அப்போ எத்தனை விரல்? 2 விரல். அப்போ 2 தான் ஆன்சர். அப்போ இந்த கணக்கு கழிச்சோம்னா 256 ஆன்சராக கிடைச்சிருக்கு. தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம்மில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் வரும். ஃபஸ்ட் நம்பரில் எடுக்கும்போது அம்மாவிடம் உள்ள பணம் எவ்வளோன்னா 6 ரூபாய். அவங்க மகன் போய் அம்மா கிட்டே 8 ரூபாய் கேட்குறான். அம்மா அம்மா எனக்கு 8 ரூபாய் கொடுன்னு. அம்மா 6 ரூபாய் கம்மியாக வச்சுருக்கு, இவன் போய் 8 ரூபாய் அதிகமாக கேட்குறான். அப்போ அம்மாவால் கொடுக்க முடியாது. உடனே அம்மா என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டு போய் நான் கடன் கேட்குறேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுது. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க அப்படின்றாங்க. நான் வேணா எங்கள் பக்கத்து வீட்டில் போய் கடன் கேட்குறேன், அதுலேருந்து உங்களுக்கு கடன் தரேன் அப்படின்றாங்க. சரின்ட்டு இந்த அம்மா ஓடி பக்கத்தில் கேட்குது, அவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு. இந்த அம்மா பக்கத்தில் கேட்கும் போது இவங்க 1 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க 1 ரூபாய் கொடுக்கும்போது இதில் 8ல் 1 போனால் 7 ரூபாய் மீதி அந்த அம்மா கிட்ட இருக்கும். இவங்க 1 ரூபாய் கொடுத்தோன்னே இவங்க 10 ரூபாய் ஏறுறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் 10 ரூபாய் வச்சுருக்கேன், நீ வேணும் உனக்கு 1 ரூபாய் தரேன்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 10ல் 1 போனால் மீதி 9 ரூபாய். இப்போ இவங்கக்கிட்ட 1 ரூபாய் கொடுத்தோன்னே இவங்க 16 ரூபாய் ஆயிடுறாங்க. இப்போ இந்த அம்மா கிட்ட உள்ள பணம் எவ்வளவுனா 16 ரூபாய் இருக்குது. இப்போ அவங்க மகனுக்கு 8 ரூபாய் கொடுத்தா மீதி எவ்வளவோ. அப்போது யாரை மனசில் வச்சுக்கணும், 16 மனசில் வச்சுக்கிங்க. 8க்கு அடுத்த நம்பர்லேருந்து கையை விடுங்க. 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. எத்தனை விரல் பாருங்களேன், 8 விரல் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னா 8. அடுத்தது இந்த அம்மா கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 5 ரூபாய் இருக்கு. உடனே இவங்க மகன் போய், அம்மா அம்மா நான் பேனா வாங்கணும், 5 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுங்கம்மான்றான். அந்த அம்மா எவ்வளோ வச்சிருக்கு? 9 ரூபாய். அப்போ 9 ரூபாயில் 5 ரூபாய் அந்த அம்மாவில் கொடுக்க முடியும். கொடுத்துட்டா மீதி எவ்வளவுன்னு பார்க்குறோம். அப்போ மனசில் யாரை வச்சுக்கணும், 9 மனசில் வச்சுக்கிங்க. 5க்கு அடுத்த நம்பர்லேருந்து கையை விடுங்க. 9 மனசில் வச்சுக்கிங்க. 5க்கு அடுத்த நம்பர் 6, 7, 8, 9. எத்தனை விரல்? 4 விரல். அப்போ 9 வந்துருச்சு இல்லையா, 4 விரல். அப்போ 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த அம்மா கிட்ட வரும். இந்த அம்மா எவ்வளோ வச்சுருக்கு? 7 ரூபாய். இவங்க பையன் போய், அம்மா அம்மா எனக்கு 3 ரூபாய் கொடுமா அப்படின்னு நம்ம கேட்குறான். அந்த அம்மாவால் கொடுக்க முடியுமேனா 7 ரூபாய் வச்சுருக்கு. அப்போ 7 ரூபாயில் 3 ரூபாய் பணம் மீதி எவ்வளோன்னு பார்த்தா, அப்போ யாரை மனசில் வச்சுக்கணும், 7 மனசில் வச்சுக்கிங்க. 3க்கு அடுத்த நம்பரை கையை விடுங்க. எத்தனை? 4, 5, 6, 7. அப்போ எத்தனை விரல்? 7 வந்துருச்சா? 4 விரல். அப்போ 4 தான் ஆன்சர். இப்போ ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 448. ஃபோர்த்து சம்மு. இப்போ இது ஃபஸ்ட்டு வீடு, செகண்ட் வீடு, தேர்டு வீடு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு வீடு வந்து இந்த வீட்டில் தான் கடன் கேட்க முடியும். இந்த வீட்டில் போய் ஃபஸ்ட்டு வீடு கடன் கேட்க முடியாது, கடித்தல்ல மட்டும். அப்போ இந்த நம்பர் வந்து இங்கே இந்த வீட்டில் கடன் கேட்கலாம், இந்த வீடு வந்து இந்த வீட்டில் கடன் கேட்கலாம், அவ்வளோதான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அப்போது இந்த அம்மா எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு குடும்பத்தை எடுத்துக்கிறோம். இந்த குடும்பத்தில் இந்த அம்மா கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, 0னா நத்திங், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் மகன் போய் கேட்குறான், அம்மா அம்மா எனக்கு 6 ரூபாய் கொடுமான்னு. அப்போ அந்த அம்மாவால் கொடுக்க முடியல. ஐயோ என் புள்ள 6 ரூபாய் கேட்டானே, என் வீட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கவலைப்படுது. உடனே பக்கத்து வீட்டுக்கு ஓடுது, ஏம்மா ஏம்மா எனக்கு ஏன்னா காசு இருந்தால் கொடுமான்னு. அந்த அம்மா சொல்லுது, என்கிட்டையும் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னுது. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, நான் வேணா என் பக்கத்து வீட்டில் கேட்குறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் கடன் கேட்குது. அப்போ இந்த அம்மா பக்கத்து வீட்டில் கடன் கேட்கும் போது இந்த 7 ரூபாயில் இவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட 7 ரூபாய் இருக்குது அப்படின்றாங்க. 7 ரூபாயிலேருந்து 1 ரூபாய் கொடுத்துட்றாங்க. அப்போ 7ல் 1 போனால் எவ்வளோண்ணா? 6 ரூபாய். அப்போ மீதி இந்த 1 வந்து இங்கே பக்கத்தில் வந்துடும், பக்கத்தில் வந்தோடனே 10 ரூபாய். இப்போ 10 ரூபாய் வச்சுருக்காங்களா, இவங்க 10 ரூபாய் வச்சோடனே இவங்க ஃப்ரெண்டுக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 10ல் 1 போனால் மீதி எத்தனை? 9 ரூபாய். அப்போ இவங்க 10 ரூபாய் ஏறுறாங்களா, அந்த அம்மா 1 ரூபாய் கொடுத்துட்டாங்க பக்கத்தில், 10 ரூபாய். இப்போ இந்த அம்மா கிட்ட எவ்வளோ இருக்குது? முதல் குடும்பத்தில் வரும், முதல் குடும்பத்தில் எவ்வளோ வச்சுருக்காங்க அந்த அம்மா கடை வாங்கி? 10 ரூபாய் வச்சுருக்கு. 10 ரூபாயில் 6 ரூபாய் மகன் கிட்ட கொடுக்குது, மீதி எவ்வளவு? அப்போ யாரை மனசில் வச்சுக்கணும், 10 மனசில் வச்சுக்கிங்க. 6க்கு அடுத்த நம்பரை கையை விடுங்க. 6க்கு அடுத்த நம்பர் 7, 8, 9, 10. மனசில் இருந்த 10 வந்துருச்சா? அப்போ எத்தனை விரல்? 4 விரல். அப்போ 4 தான் ஆன்சர். அது ரெண்டாவது குடும்பத்தில் வரும். ரெண்டாவது குடும்பத்தில் வரும்போது இந்த அம்மா எவ்வளோ வச்சுருக்குன்னா 9 ரூபாய் வச்சுருக்கு. இவன் பையன் போய் 8 ரூபாய் கேட்குறான்.
அப்போ அம்மா 9 ரூபாய் வச்சுருக்கு, பையன் குறைவாக தான் கேட்குற, அம்மாவில் கொடுக்க முடியும், எவ்வளோ கொடுத்தா மீதி எவ்வளோ இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணோம், 9 ரூபாய் மனசில் வச்சுக்கிங்க, 8க்கு அடுத்த நம்பரை கையை விடுங்க, 9 மனசில் வச்சுக்கிங்க, 8க்கு அடுத்த நம்பர் 9. அப்போ எவ்வளவோ 1 ரூபாய், அந்த 1 ரூபாய் ஆன்சர். தேர்ட், 3வது வீட்டுக்கு வரோம். 3வது குடும்பத்தில் பார்த்தா இந்த அம்மா 6 ரூபாய் வச்சுருக்கு, அவங்க மகன் போய் 3 ரூபாய் கேட்குறான். அப்போ அந்த அம்மாவில் கொடுக்க முடியும், ஏன்னா இந்த அம்மா அதிகமாக வச்சுருக்கு. அப்போ கொடுத்துட்ட மீதி எவ்வளவு? அப்போ யாரை மனசில் வச்சுக்கிங்கன்னா, 6 மனசில் வச்சுக்கிங்க, 3க்கு அடுத்த நம்பரை கையை விடுங்க. 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4, 5, 6. அப்போ எத்தனை விரல்? 3 விரல். அப்போது அந்த அம்மா 6 ரூபாயில் 3 ரூபாய் கொடுத்துட்டா மீதி அந்த அம்மாக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 3 ரூபாய் இருக்கும். அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் 314.